லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிடர் கழகத்தின் மாநில மகளிர் பாசறை செயலாளர் தோழர் மணியம்மை அவர்கள். வணக்கம் தோழர். வினோத் போகத் அவருடைய தகுதி நீக்கம் தான் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தாங்க. சக மல்யுத்த வீரர்களும் சரி, இதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது. அவருடைய வெற்றி பிடிக்காதவர்கள் தான் இது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வினோத் போகத் வந்து அந்த பிரிஜ்பூஷன் சிங்க்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடினார். 140 நாளுக்கு மேலே சாலையில் இருந்து போராடினார். மோடி அரசு கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இறுதிப் போட்டிக்கு முன்பாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சமூகமும் இந்த கலாச்சாரமும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, பெண்கள்னால் குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை மட்டுமே செய்யணுன்ற வச்சுருந்த இடத்த எல்லாம் தாண்டி பெண்களால் சாதிக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அடித்து உதச்சி இந்த மாதிரியான வினோத் போகத் போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நின்றுருக்காங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து ஒரு உற்சாகம், இது போல் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை மனசு உடைஞ்சி இன்றைக்கி வந்து நான் இனி இந்த மல்யுத்த போட்டிகளே கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியாக தான் நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக ஒன்றிய அரசு மைனாரிட்டி பிஜேபி அரசு பழிவாங்கிற வேலைகளை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையிலே இருந்தாலும் சரி, இது போன்ற விளையாட்டுத்துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்கள அச்சுறுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சிபிசிஐடியை வச்சுருக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களை ஏன் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது. இந்தியாவில் இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை உலக அளவில் இந்திய நாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அப்படி இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன பண்ணணும், கட்டி தழுவி இன்னும் அவங்கள உற்சாகப்படுத்தி நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னா விளையாடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா பிஜேபி மாதிரி ஒரு மட்டமான அரசு எங்குமே இருக்கவே இருக்கு. அவருடைய உடல் எடை கூடியதற்கு வந்து இந்த பயிற்சியாளர்கள் தான் நோட் பண்ணணும். இந்திய ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணுது இது போன்ற கேள்விகளை கேட்குறாங்க. ஏன்னா ஒரே நாள் இரவில் 100 கிராம் எடை கூடுது அப்படின்னா அது சர்வதேசத்தில் அந்த ஒலிம்பிக் விதிகள் இருக்குது, அந்த விதிகள் எல்லாமே வினேஷ் போகத்துக்கு தெரியும். தெரிந்துமே எப்படி 100 கிராம் எடை கூட விட்டாங்க, அந்த ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணுது, இந்திய கூட போன பயிற்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான், அப்போ இத்தனை நாள் கவனிக்காத இவங்க எப்படி வந்து இதை கவனிக்க முடியும்? இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் ஏற்கனவே போதைப்பொருள் போட்டு விளையாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களை கூட இந்த போட்டிகளில் வந்து அனுமதிச்சு இருக்கிறாங்க. அப்போ குற்றத்திலே அதை தான் பெரிய குற்றமாக சொல்லுவாங்க, வந்து இவங்க வந்து போதை உட்கொண்டு இதை விளையாடினாங்கன்னு சொல்லி. அப்படி தடை விதிக்கப்பட்டவர்களை கூட விளையாட்டில் சேர்த்து கொள்ளும் பொழுது இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட போனதுலேருந்து அமைப்புகள்லாம் இருக்குது, இத்தனை நாள் அவங்கள ரெகுலராக செக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு விஷயம், அவங்க அரையிறுதியில் நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய 4 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய யூஇ சுசாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் இந்த மல்யுத்த வீராங்கனை, அவங்களே வந்து இந்த அரையிறுதியில் வீழ்த்திட்டு இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாடே எதிர்பார்த்த ஒரு விஷயத்த மண்ணளி போட்டிங்கள நீங்கள். இப்போ இதுக்கு காரணம் என்ன? பிரஜ்பூஷன் அப்படின்ற ஒரு நபர் தானே ஏற்கனவே பாலியல் புகாரில் சிக்கின பாஜகவினுடைய ஒரு எம்பி, அவரை எதிர்த்து போராட்ட களத்தில் இறங்கிய மல்யுத்த வீராங்கனைகள், அதில் இவங்களுமே ஒரு முக்கியமான ஆள். அதனால தான் இன்றைக்கி வந்து அவர்கள் மீது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பழிவாங்குகிற நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது தெள்ள தெளிவாக தெரிகிறது, எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான இந்த அரசாங்கம் இது பழிவாங்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த நாட்டுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளி பதக்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை எதிர்க்கிற யாரையுமே நாங்கள் தலை நிமிர விட்டுற மாட்டோன்ற ஒரு அடாவடி போக்கு தான் இது வந்து காட்டுது. வினேஷ் போகத்துடைய வெற்றியை தடுக்கக்கூடிய சதி பாஜக ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்போ வினேஷ் போகத் வந்து வெற்றி பெற்றுட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களை அவங்களை தூக்கி கொண்டாடுறாங்க. எதுக்காகனா நாட்டுக்காக வந்து இவங்க பெருமை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சங் பரிவார் கூட்டத்துக்குலாம் வயிறு எறியுது. எங்க இந்த நிலவா நமக்கே வந்துருமோ, ஒருவேளை தங்க பதக்கம் வின் பண்ணிட்டா
அப்போ இவங்களோட டார்கெட் என்னவா இருக்குதுன்னா, பிஜேபிக்கு எதிராக இருந்த ஒரு நபர் இப்ப தங்க பதக்கம் வந்துட்டா இவங்களும் தானே அதுக்கு வந்து பாராட்டு வாழ்த்து சொல்லணும். ஒருவேளை அந்த மேடையில கூட நாங்கெல்லாம் இந்தியாவில் எப்படியெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டோம் தெரியுமா, பிரதமர் வந்து எதுவுமே எங்களுக்காக ஆதரவாக நிற்கலை, செங்கோலை தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தார், நாங்கள் ரோட்லலாம் எங்களை போலீஸு தர தரன்னு வலிச்சுட்டு போச்சுன்னு சொல்லி சர்வதேச அளவில் எங்கே வந்து வினோத் போகத் போன்றவர்களாம் பேசிட போகிறாங்களோன்ற ஒரு பதட்டத்தில் பயத்தில் கூட இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுருக்கலாம். இப்போ நாடாளுமன்றத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கிரண் ரிஜு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே அதை தாக்கல் செய்யும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மத சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் எம்பிக்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? பொதுவாக இந்த அரசாங்கம் இருக்கிற சட்டங்களையே ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறது கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஓட்டு இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதுசு புதுசாக சட்டங்களை திருத்துறது, முன்னாடி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இரவோடு இரவாக பல சட்டங்களை திருத்துவாங்க. அதுவும் 8 மணி தான் வந்து பிரதமர் மோடிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன தெரியல பகலில் வந்து சட்டங்களை திருத்தி இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த வக்ஃபு வாரிய போர்டு அப்படின்றது எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய மாவட்டம் ஓகே சொன்னால் தான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? ஏன் ஏற்கனவே இருந்ததில் நீங்கள் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க, அதில் என்ன தப்பு நடந்திருக்குது? அப்போ அந்த போர்டு வந்து சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மாவட்டங்க ரீதியாக வந்து அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு அவங்க ஓகே பண்ணால் தான் நான் ஏற்றுப்பேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? நீங்கள் இதே பாருங்கள், தமிழ்நாட்டில் நம்மளுடைய அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் கோயில் விஷயங்களில் வந்து அறநிலையத்துறை எப்படி வந்து தலையிடலான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுடைய இடங்களை நிலங்களை பதிவு செய்யக்கூடிய அந்த போர்டுக்கு தான் அந்த உரிமை இருக்கே, அதில் எதுக்கு நீங்கள் ஒரு அதிகாரியை போட்டு அவங்க ஓகே சொன்ன பிறகு தான் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கவனிங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது, கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது, இப்போ உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற இடங்கள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையா? அப்போ அங்கே போயிட்டு போர்டு சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுடைய மாவட்ட ரீதியாக அதிகாரிகள் சொல்றதை தான் நாங்கள் ஏற்றுப்போன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை நாசுக்காக செய்கிறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இதில் வந்து பதியலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது வேணும்ன்ட்டு ஒரு வழக்கம் போல் அவங்க மத வெறி அரசியலை செய்வாங்க. இப்போ கொஞ்சம் சட்டத்தோடு துணை கொண்டு இதை செய்கிறாங்க. இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை தான் பாசிச மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் இதை செய்யுது. மக்கள்கிட்ட அவங்க நிச்சயமாக வந்து இதுக்கான தண்டனையை இனி வரும் தேர்தல்களில் கண்டிப்பாக பெறுவாங்க. இப்போ சமூக வலைதளங்கள் முழுவதுமே இப்போ பங்களாதேஷுடைய நிலை குறித்து தான் விவாதிக்கிறாங்க. அதாவது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க இந்தியாவில் இருக்கணுமா வேண்டாமா, இந்தியாவில் இருந்தால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், இப்போ இருக்க வங்கதேச மக்களுக்கு எதிராக இருக்கும், அங்கே அமைய போகிற அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அந்த நட்பு முரசல் ஏற்படும்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் வங்கதேசம் போன்ற நிலை வந்து இந்தியாவுக்கும் ஏற்படும், ஏன்னா வங்கதேசமும் இதே போன்று தான் ஒரு மத ரீதியான அரசு, அது மட்டுமல்ல அந்த ஜனநாயக போராட்டங்களை வந்து தீவிரமாக ஒடுக்குனாங்க, அதே போல தான் இந்தியாவில் நடக்குது, மோடிக்கும் இதே நிலைமை தான் வரும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறோம்? நம்முடைய ஈழத்தில் நடந்த படுகொலைகளை நம்ம பார்த்தோம். ஸோ நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் எந்த தவறுமே செய்யாத சிறு குழந்தைகள் முதல் கொண்டு அங்கே வந்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி சாவடிக்கப்பட்டாங்க போர் விதிகளுக்கு எதிராகனு நம்ம பார்த்தோம். கடைசியில் ராஜபக்சேவுடைய நிலைமை என்னாச்சு? அந்த மாதிரியான போரை தொடுத்த ராஜபக்சே ஓட ஓட விரட்டப்பட்டாரா? உயிருக்கு அடுங்கி அஞ்சு ஓடினாங்களா? அவங்களோட குடும்பமே என்னாச்சு? அப்போ யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயக படுகொலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் மக்கள் விரோத போக்களை இறங்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு பதிலடி நிச்சயம் கிடைக்கும். இப்போவே பிரதமர் மோடிக்கு பதிலடி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இனி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ் தோன்றி 100வது ஆண்டில் நாங்கள் தான் வந்து இருக்கிறோம், இனி இந்தியாவை நாங்கள் வந்து இந்தியான்னு இருக்காமல் பாரத்தை மாற்றிடும், அகண்ட இந்தியா அப்படிலாம் பேசுனாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கு ஒரு நிலையான அரசாங்கமாக இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த சைடில் இந்த சைடில் நிதிஷ் ஒரு பக்கம், அதே போல் இங்கே வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருடைய காலில் தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடுக்குள்ளே மிஸ்டு கால் கட்சியாக வந்தாங்க, இன்றைக்கி சொந்த காலே இல்லாமல் ரெண்டு வாடகை காலை வச்சு தான் அவங்க பயணம் செய்கிறாங்க. இதுவே மக்கள் கொடுத்த பேரிடி தான்.
ஜனநாயகம் அதே போல் சகோதரத்துவம் இதற்கு எதிராக சமத்துவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பாஜகவுக்கு மக்கள் இந்த அடியை கொடுத்துருக்காங்க. இதை விட பேரடியை நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்க. இல்லை பங்களாதேஷ் போன்று இல்லை இல்லை இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி இருக்க ஒரு வலிமையான பிரதமர் இருக்காரு, அப்புறம் எப்படி பங்களாதேஷ் போன்ற ஒரு நிலை இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். வலிமையான பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவருக்கு உண்மையிலே இப்போ வலிமை இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டணியில் யாராச்சும் ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போனால் இந்த அரசாங்கமே கிடையாது. இப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே எல்லா விதமான அதிகார துஷ்பிரயோகங்களை செய்கிறாங்க. இப்போ அதிகாரத்தில் இல்லைன்னு சொன்னால் இவங்களால எப்படி வந்து செயல்பட முடியும்? இன்னொன்று பாருங்கள், நம்ம பிரதமர் வரும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பொதுவாக பிரதமர்னாலே வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஆனால் இவர் யாரையும் நம்பாமல் தனக்குன்னு ஒரு பெரிய பாதுகாப்பு வலயத்திலே இருக்கிறாங்க. நீங்கள் அதையே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக போய் பழகுறாங்க, இங்கே ரோட் ஷோலாம் நடத்துகிறாங்க, கார் ஷோ எல்லாமே நடத்துகிறாங்க, அவர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். அப்போ மக்களோடு மக்களாக பழகுவதை தான் இந்திய நாட்டு மக்கள் விரும்புவாங்க. இவங்க வந்து பாதுகாப்பு தேடி போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அச்சுறுத்தல் பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றது, இது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற சுய பயம். ஆனால் மக்களுக்கு இவங்க எதிரான சட்டங்களை தான் போடுறாங்க, திட்டங்களை தான் செய்கிறாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு மட்டும் கிடையாது, மனித குலத்துக்கே எதிரான வேலைகளை செய்கிறாங்கன்னா அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் நம்ம காலம் அதற்கான பதிலை சொல்லுவோம். நீங்கள் வந்து அப்போ சொல்லுவீங்க, ஆமாம் முன்னாடி பேசுனது நீங்கள் நடந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் மக்களுக்கான பணி செய்யக்கூடியவர்களே எப்படி எப்படி ஆகும் பொழுது மக்களுக்கு எதிரான பணி செய்யக்கூடிய கார்பரேட்டுகளுக்கும் சாமியார்களுக்குமே ஆட்சி நடத்தக்கூடிய இவர்களுக்கும் அது போன்ற ஒரு நிலை வராது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியும் வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்குதுதான் சொல்லுங்க. நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.